Hi students, this is Alex here. 40% of business travelers carry a laptop. அதுல sample of 15 business travelers அப்படின்னு கொடுத்துட்டு first subdivision பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 3 will have laptop. So இப்போ first subdivision போடும்போது நம்ம என்னோட வேல்யூ என்ன அப்படின்றத தனியா எழுதுறோம். n வந்து 15. இதுல will have laptop அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அதுதான் வந்து p. P வந்து இந்த 40% அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ நம்ம வந்து 40/100 அப்படினு எடுத்துக்கலாம். இது நம்ம டிவைட் பண்ணா 0.4 அப்படினு வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா Q அப்படிங்கிறது 1 - P. சோ இங்க நம்ம 1 - 0.4 அப்படினு சப்ஸ்டிட் பண்ணா இதோட வேல்யூ 0.6 அப்படினு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷன்ல உங்களுக்கு கேட்டிருக்கிறது P of x equal to 3. இதோட ஃபார்முலா முதல்ல எழுதிட்டு அதுக்கு அப்புறம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். NCX P பவர் X Q பவர் N மைனஸ் X. சோ இந்த இடத்துல 15C3 0.4 ஹோல் பவர் 3 0.6 ஹோல் பவர் 15 - 3 இதோட வேல்யூ 15C3 அப்படினா 15 × 14 × 13 folded by 1 × 2 × 3 0.4 whole cube 0.6 whole power 12. இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண பிறகு இது 455 வரும் into 0.064 into 0.0021 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணா 8 அப்படினு எடுத்துக்கலாம். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற வேல்யூ 0.063488. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. வாட் இஸ் பால் தட் 12 ஆஃப் தி டிராவலர்ஸ் will not have a laptop அப்படினு கேட்டிருக்காங்க. சோ will not அப்படினா நம்ம அத தான் p அப்படினு எடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல எடுத்த p and q வந்து இப்போ இன்டர்சேஞ்ச் ஆகும். சோ சப்டிஷன் 2ல மறுபடியும் என்னோட வேல்யூ 15, p ஓட வேல்யூ வந்து 0.6 and q ஓட வேல்யூ 0.4 அப்படினு எடுக்கறோம். ஏனா அவங்க என்ன கேக்குறங்களோ அதுதான் probability of success. இங்க வந்து will have laptop கேட்டாங்க. சோ எத்தனை பேர் வச்சிருக்காங்களோ அத நம்ம p அப்படினு எடுத்தோம். இங்க will not have a laptop அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது 12 of the table will not have a laptop. அப்ப will not have அப்படிங்கிறது தான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் சப்டிஷன்ல q அப்படினு எடுத்தோம். பட் இந்த இடத்துல நமக்கு will not have தான் வேணும். அதனால அதை வந்து நம்ம p ன்னு எடுத்துருக்கோம். சோ இப்போ வந்து நமக்கு வேண்டிய வேல்யூ p of x is equal to 12 இதோட வேல்யூ. ஒன்ஸ் அகைன் நம்ம ஃபார்முலா எழுதிடலாம். NCX p பவர் x q பவர் n மைனஸ் x. இப்போ NCX அப்படிங்கும்போது 15C12 0.6 ஹோல் பவர் 12 அண்ட் 0.4 ஹோல் பவர் 15 - 12. பட் இது பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம NCR அப்படின்றத NCN-R அப்படின்னு எழுதலாம். அப்ப இதோட ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து 3. அப்ப 15C3 அப்படின்னு எழுதலாம் அண்ட் 0.6 ஹோல் பவர் 12 அப்படியே இருக்கட்டும் அண்ட் 0.4 ஹோல் பவர் 3. இந்த ப்ரீவியஸ் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா இதே டேர்ம் தான் 15C3 0.4 ஹோல் கியூப் 0.6 ஹோல் பவர் 12. ஸோ இந்த இடத்துல 0.4 ஹோல் கியூப் 0.6 ஹோல் பவர் 12 இருக்கு. இந்த 15C3 இங்க இருக்கு. அதே மாதிரி இங்க 15C12 இருந்தா 15C3 மாதிரி. அப்ப அதே ஆன்சர் தான் வரும். ஸோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.06348 0.06348. தேர்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3 ஆஃப் த டிராவலர்ஸ் ஹாவ் எ லேப்டாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹாவ் அப்படின்னு கேட்டிருக்கிறனால நம்ம பிஎன் கியூ அதுக்கேற்ற மாதிரி எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா n வந்து 15 அண்ட் p வந்து 40/100 அண்ட் q வந்து 60/100. இப்போ அட்லீஸ்ட் 3 அப்படின்னா p ஆஃப் x கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3 என்னன்றதை கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை 1 - p ஆஃப் x less than 3
அப்படின்னு போடலாம். ஏன்னா கிரேட்டர் தென் த்ரீனா நம்ம த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் வரைக்கும் போட முடியாது. பட் இது வந்து ஒன் மைனஸ் நம்ம தனித்தனியாக எழுதுனா பி ஆஃப் எக்ஸ் இக்குவல் டு ஜீரோ ஒன் டூ அண்ட் த்ரீ. சாரி த்ரீ வரக்கூடாது, ஏன்னா லெஸ் தேன் த்ரீ அப்படின்னா டூ வரைக்கும் தான். ஸோ லெஸ் தேன் த்ரீ அப்படிங்கும்போது வெறும் டூ வரைக்கும் தான். இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒன் மைனஸ் என்சி ஜீரோ பி பவர், நான் டைரக்டாகவே இதை பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். பாயிண்ட் ஃபோர் பவர் ஜீரோ, பாயிண்ட் சிக்ஸ் பவர் ஃபிஃப்டீன் மைனஸ் ஜீரோ ஃபிஃப்டீன். அடுத்தது ஃபிஃப்டீன் சி ஒன், பாயிண்ட் ஃபோர் பவர் ஒன், பாயிண்ட் சிக்ஸ் பவர் ஃபோர்டீன். அடுத்தது ஃபிஃப்டீன் சி டூ, பாயிண்ட் ஃபோர் பவர் டூ, பாயிண்ட் சிக்ஸ் பவர் தேர்ட்டீன். இதில் பாயிண்ட் சிக்ஸ் பவர் தேர்ட்டீனை நம்ம காமனாக வெளியெடுத்துடலாம். ஸோ ஒன் மைனஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஹோல் பவர் தேர்ட்டீனை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் ஒன் இந்த டேர்ம் ஒன் நமக்கு பேலன்ஸ் வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். அடுத்தது இது ஃபிஃப்டீன் இன்ட்டு பாயிண்ட் ஃபோர் இன்ட்டு ஒரு பாயிண்ட் சிக்ஸ் மட்டும் இருக்கும், ஏன்னா பவர் தேர்ட்டின் வெளியே எடுத்துல பவர் ஃபோர்டீன். அடுத்தது ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபோர்டீன் பை ஒன் இன்ட்டு டூ, ஏன்னா ஃபிஃப்டீன் சி டூ அண்ட் பாயிண்ட் ஃபோர் ஹோல் ஸ்கொயர், ஏன்னா இந்த லாஸ்ட் வந்து நம்ம வெளியே எடுத்தாச்சு. இதை மட்டும் நம்ம ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணணும். ஒன் மைனஸ் பாயிண்ட் சிக்ஸ் பவர் தேர்ட்டீன், சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ், பட் ரெண்டு டிசிமல் மூவ் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு வரும். இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ், இதை கட் பண்ணிட்டா செவன், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டீன் பாயிண்ட் எயிட். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ வெளியே இருக்கிற டேர்ம் அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு டுவெண்ட்டி பாயிண்ட் செவன் சிக்ஸ் இருக்கு. ஸோ பாயிண்ட் சிக்ஸ் பவர் தேர்ட்டீனை அதோட வேல்யூ எழுத போகிறோம். இது வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் இருக்கு, நம்ம ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட டுவெண்ட்டி பாயிண்ட் செவன் சிக்ஸ் இது மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ செவன் ஒன் நைன் ஃபைவ் சிக்ஸ் இருக்கு. ஒன் மைனஸ் போடும்போது இதோட ஆன்சர் பாயிண்ட் நைன் செவன் டூ எயிட் ஜீரோ ஃபோர் ஃபோர். ஸோ நம்ம ரவுண்ட் அப் பண்ணி இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.